Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்ங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சிட்டு ஒரு 3 ஸ்பூன் oil சேர்த்துக்கறேன். பாயில் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கறேன் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஒண்ணா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒண்ணா கலந்து விட்டுக்கோங்க இப்போ லாஸ்டா கொஞ்சமா மல்லித்தழை தூவிக்கிறேன் இப்போ ஒண்ணா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சாதம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்து ஒண்ணா கலரிக்கலாம் சாதம் ஃபுல்லா வேக வச்சு இருக்கிறதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இல்லைனா குழஞ்ச மாதிரி போயிடும் அதனால இப்போ நல்லா கிளறிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டா இருந்துச்சு அவ்வளோதாங்க தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க Thank you.